அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமாலேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பிராண்டன் கார்ன்பர்க் இயக்கத்துல சமீபத்தில் வெளியான இன்ஃபினிட்டி பூல் என்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் சைக்கலாஜிக்கல் ஹாரர் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். ரைட்டரான ஹீரோவும் அவரது மனைவியும் லீ டூல்கா என்னும் கடற்கரை நகரத்தில் இருக்கும் ஒரு ரிசார்ட்ல பொழுது கழிக்கிறாங்க. அப்போது ஒரு அழகிய பெண் அவரது கணவனோட அறிமுகமாகிறாங்க. நாலு பேரும் ரிசார்ட்டை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கும் ஒரு கடற்கரைக்கு சென்று திரும்பும் போது எதிர்பாராத விதமா ஏற்பட்ட ஒரு விபத்து ஹீரோவோட வாழ்க்கையை தலைகீழா மாற்றுவதுதான் இன்ஃபினிட்டி பூல் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹீரோ ஜேம்ஸ் ஒரு புத்தக எழுத்தாளர், இவரது மனைவி எம் இருவரும் வெகேஷன் ட்ரிப்பா லீ டூல்காவில இருக்கும் ஒரு ரிசார்ட்டுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு கடற்கரை நகரம். இந்த ஊர்ல இப்ப திருவிழாவும் நடந்துகிட்டு இருக்கு. எம்மோட அப்பா பிரபலமான புக் பப்ளிஷர். ஜேம்ஸ் உடைய கடைசி புத்தகம் 6 வருஷத்துக்கு முன்ன வெளியானது. கடந்த 6 வருஷமா ஜேம்ஸ் வெட்டியா தான் இருக்காரு. யாராவது கேட்டா அடுத்த புத்தகத்துக்கான வேலையை செய்து கொண்டிருக்கேன்னு சொல்றாரு. எம் குடும்பம் ஓரளவு வசதி படைத்தது. இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்தாலும் சந்தோஷமா இருக்காங்க. இவங்க இருக்க ரிசார்ட்லயே தங்கி இருக்கும் மியாகாத், அவளது கணவன் ஆல்பன் இருவரும் ஜேம்ஸ் மற்றும் எம் கிட்ட அறிமுகமாகறாங்க. மியாகாத் ஜேம்ஸிடம், நான் நீங்க எழுதிய புத்தகத்தோட தீவிர ரசிகை என்றும் 6 வருஷமா உங்களோட அடுத்த புத்தகத்துக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்ட ஜேம்ஸ் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். மியாகாத் இருவரையும் டின்னருக்கு இன்வைட் பண்றா. எம் ஆசைப்பட்ட மாதிரியே 4 பேரும் சைனீஸ் டின்னர் சாப்பிடுறாங்க. மறுநாள் ரெசார்ட்டை விட்டு கெஸ்ட் யாரும் வெளியே போகக்கூடாது என்ற எச்சரிக்கையும் மீறி ரெசார்ட்டை விட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்கும் ஒரு அழகிய கடற்கரைக்கு 4 பேரும் வாடகை கார்ல போறாங்க. கடற்கரையில விளையாடி அங்கேயே சமைத்து சாப்பிட்டு மதுபான அருந்தி பொழுத போக்குறாங்க. அங்க மியாகாத் ஜேம்ஸ் உடைய மனைவிக்கு தெரியாம ஜேம்ஸ் கூட நெருக்கமா இருக்கா. 4 பேரும் அந்த கடற்கரையை விட்டு கிளம்பும் போது இருட்டிடுது. போதை ஏறி போனதுனால ஆல்பனால கார் ஓட்ட முடியல. ஜேம்ஸ் காரை வாங்கி ஓட்டுறான். வர்ற வழியில காருடைய ஹெட்லைட் சரியா வேலை செய்யல. எதிர்பாராத விதமா ரோட்டை கிராஸ் பண்ண ஒருத்தன் மேல கார் மோதுது. ஸ்பாட்லயே அவன் இறந்து போயிடுறான். பதட்டத்தோட நிக்கிற ஜேம்ஸ் போலீஸ்ல இந்த விஷயத்த சொல்லி சரண்டர் ஆகலாம்னு சொல்றான். ஆனா மியாகாத் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்றா. நாகரிகம் அல்லாத காட்டு மிராண்டி போன்ற மனிதர்கள் இருக்கிற ஊர் இது. இந்த ஊரோட சட்டமும் வித்தியாசமானது. அதை பத்தி உனக்கு சுத்தமா தெரியாது. இப்ப ரெசார்ட்டுக்கு போகலாம், நாளைக்கு இந்த விஷயத்த பாத்துக்கலாம்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்டுட்டு ரிசார்ட்ல போய் தூங்குறாங்க. மறுநாள் விடியற் காலையிலே போலீஸ் ஜேம்ஸ் மற்றும் எம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைக்கிறாங்க. ஜேம்ஸுக்கான தண்டனை என்னன்னா, ஆக்சிடென்ட்ல இறந்து போனவருடைய முதல் மகன் கத்தியால குத்தி ஜேம்ஸ சாகடிக்கணும். இந்த தண்டனையை கேட்டு அதிர்ச்சி அடைகிறான் ஜேம்ஸ். ஆனா இந்த ஊர்ல சுற்றுலா பயணிகளுக்கான தனித்துவமான ஒரு சட்டம் இருக்கு. அதன்படி பெரிய தொகையை இந்த நாட்டு அரசுக்கு செலுத்தினா தங்களை போலவே ஒரு குளோன் செய்து கொடுத்துருவாங்க. அந்த குளோனுக்கு இந்த தண்டனையை நிறைவேற்றலாம் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்றாரு. மேலும் தன் அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை எடுத்து கொடுக்கறான். சொன்ன மாதிரியே ஜேம்ஸ் போலவே ஒரு குளோனை செய்து கொடுக்கறாங்க. ஜேம்ஸ் மற்றும் எம் இருவரோட கண் முன்பாக ஆக்சிடென்ட்ல இறந்து போனவருடைய மகன் குளோன் செய்து உருவாக்கிய ஜேம்ஸ் போன்றே இருப்பவனுடைய வயித்துல கத்தியால சரமறிய குத்தி தண்டனையை நிறைவேற்றுறாங்க. இதை பார்த்து பயந்து போன எம் அந்த ஊரை விட்டு உடனே கிளம்ப முடிவெடுக்கிறா. ஆனா தன் பாஸ்போர்ட் தொலைஞ்சு போனதா போய் சொல்லி ஜேம்ஸ் அந்த ஊரை விட்டு கிளம்ப மாட்டேன்றான். இதன் பிறகு மியாகாத் ஜேம்ஸ் போலவே குற்றம் செய்து அதற்கான தண்டனையை தன் குளோன்களுக்கு கொடுத்து தப்பித்த கூட்டத்தினரிடம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவர்களோட சேர்ந்து மது அருந்துகிற ஜேம்ஸ அந்த கூட்டத்தினர் அன்னைக்கு ராத்திரியே இன்னொரு பெரிய குற்றச்செயல ஈடுபட வைக்கிறாங்க. ஒரு வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சு 3 பேரை கொடூரமா சுட்டுக் கொள்றாங்க. இதற்கான தண்டனையையும் பணம் செலுத்தி தங்களுடைய குளோன்களுக்கு கொடுத்து அந்த கூட்டமே தப்பிக்குது. எம்மால இனிமேலும் அந்த ஊர்ல இருக்க முடியாம ஜேம்ஸ மட்டும் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. மேலும் ஜேம்ஸ் இது போன்று தொடர்ச்சியா கொலைகள் செய்ய வைப்பதற்காக மியாகாத்தும் அவளது கூட்டத்தினரும் ஜேம்ஸ போலவே ஒரு குளோனை வாங்கி ஜேம்ஸ கொலகாரனாக்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தான் செய்யறது மிகப்பெரிய தவறு என்று உணர்ந்த ஜேம்ஸ் மறைச்சு வச்சிருந்த தன்னோட பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்ப நினைக்கும் போது மியாகாத்தும் அவரது கூட்டமும் ஜேம்ஸ துப்பாக்கி முனையில மிரட்டி கடத்தி கூட்டிட்டு போறாங்க. ஜேம்ஸால இந்த கூட்டத்தினரிடமிருந்து தப்ப முடிந்ததா? மியாகாத்தும் அவரது கூட்டமும் எதற்காக தொடர்ந்து கொலைகள் செய்து கொண்டிருக்காங்க? எதனால ஜேம்ஸ கொலைகாரனாக்க நினைக்கிறாங்க என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்றேன். ஃபர்ஸ்ட், பல வருடங்களுக்கு முன்பு ஹாலிவுட்ல ஹாஸ்டல்னு 3 பாகங்களா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஏறக்குறைய அதே கதை தான். படத்துடைய ஆரம்பத்துல விசித்திரமான ஒரு ஊரா லீ டூல்காவை காட்டி இந்த ஊர் மக்களையும் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் மோசமானதாக சொல்லி நகரும் படம். ஒரு கட்டத்துல லீ டூல்கா என்ற ஊருக்கு குறிப்பிட்ட சீசன்ல வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த ஊர் மக்களை கொலை செஞ்சு அதற்கான தண்டனையை தங்களோட குளோன்களுக்கு கொடுத்து தங்கள் குளோன்கள் சாவதியும் ரசித்து மழைக்காலம் தொடங்கின உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. இது தெரியாம இந்த ஊருக்கு வந்த ஜேம்ஸ இவர்களை போலவே மாற்ற முயற்சிப்பதுதான் இந்த படத்துடைய கதை. ஏற்கனவே நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண எக்ஸ் மற்றும் பேர்ல்
படங்கள்ல மியாகாத்துடைய பெர்ஃபார்மன்ஸ பாராட்டி சொல்லி இருந்தேன். இந்த படத்திலயும் இவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. ஆரம்பத்துல ஜேம்ஸ் மைக்கி அவர் மனைவிடம் இருந்து பிரிச்சு அதிகமான ட்ரக் கொடுத்து தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் போது உஷாராகி தப்பிக்க நினைக்கும் ஜேம்ஸ கார்ல சென்று மியாகாத் பிடிக்கும் காட்சியும், அதன் பிறகு ஜேம்ஸ் எழுதிய புத்தகத்தின் மோசமான ரிவ்யூஸ் படிச்சு காட்டும் காட்சிகளையும் அவருடைய ஆக்டிங் சூப்பரா இருக்கு. மியாகாத்துக்கு அடுத்தபடியா ஜேம்ஸாக நடிச்ச அலெக்சாண்டர் ஸ்கர்காட் நல்லா நடிச்சிருக்காரு. ஆரம்ப காட்சியில் காட்டப்படும் குழப்பமடை வைக்கும் கேமராங்கள் மற்றும் இசையும், லீ டூல்காவில் கொண்டாடப்படும் திருவிழாவில் அணிந்து கொள்ளும் முகமுடி, ரெசார்ட்டை விட்டு வெளியேறி கடற்கரைக்கு போகும்போது காட்டப்பட்ட லொகேஷன்கள், தண்டனைக்காக உருவாக்கப்பட்ட குளோன்களுக்கு நினைவுகளும் சேர்ந்தே இருப்பது, கொல்லப்பட்ட தங்கள் குளோனை பார்த்து சந்தோஷப்படுவது, இறுதியா இந்த படத்தோட கிளைமேக்ஸ், இதெல்லாம் இந்த படத்துல எனக்கு பிடித்த விஷயங்கள். அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் இந்த படத்துல நிறைய இருக்கு. வித்தியாசமான கதை மற்றும் மியாகாத்தின் வில்லத்தனமான ஆக்டிங்கிற்காக இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.